நடைபெறவுள்ள பொது தேர்தலிற்கான ஆயத்தங்கள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் எதிர்வரும் 13 தேதி நண்பகல் 12 மணிக்கு முன்னர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யுமாறும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலகருமான நாவண்ணா வேதநாயகன் இன்று திங்கட்கிழமை தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்கள் சந்தித்து தேர்தல் ஆயத்தங்கள் மற்றும் வேட்புமனு தாக்கல் தொடர்பில் விளக்கம் அளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இருக்குது. ஆனால் நாங்கள் இன்னும் சிலதுகள் இப்போ புது விடப்பட்ட ஏரியாக்களும் இருக்குது. அதையும் நாங்கள் இந்த சில கோரிக்கைகள் வந்திருக்கு மக்கள்கிட்ட இருந்து. சில இடங்கள் முந்தி போன முறை ஹை செக்யூரிட்டி சோனன்ற இடங்களில் அதுக்குள்ளேயும் அமைக்க சொல்லி கேட்டிருக்கணும். இப்போ அதையும் இதை பார்த்து அதையும் ஃபைனலைஸ் பண்ணப்படும். ஒரு சில நாட்களில் நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணோம். தேர்தல் ஏற்பாடுகள் யாவும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது 80 ரகம் வருகின்ற 11 தேதி 12 மணி வரையும் நியமன பத்திரங்கள் தாக்கல் செய்கிற ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்று முதலாவது நியமன பத்திரமும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. மற்றும் சகல பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தேர்தலுக்கான மத்திய ஏற்பாடுகள் யாவும் சுமூகமான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மத்திய கல்லூரியில் நாங்கள் பாப்பெண்டம் பணிகளை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். இந்த விதமாக பாதிப்பும் பெறாது. என்னென்னு சொன்னால் அந்த 12 தேதியோடு பரீட்சைகள் நிறுத்தப்படுவதில் அதே 2 நாட்களுக்குள்ளேயே வாக்களிப்பு நிலையங்களை அரேஞ்ச் பண்ண முடியும். அதில் எந்த விதமும் பாதிப்பும் ஏற்படாது. மற்றது வாக்கு எண்ணும் நிலையம் அரேஞ்ச்மெண்ட் ஒழுங்கமைத்தெல்லாம் சில கொஞ்சம் பாதிப்பு ஏற்படலாம். ஆனால் அதுக்காக நாங்கள் முன்கூட்டியே பாடசாலை அதிபரோடையும் மற்றது அந்தந்த தொடர்பட்ட அலுவலர்களோடையும் கதைத்து மற்றது அதுக்குரிய ஏற்பாடுகளை அந்த பாடசாலை இல்லை எக்ஸாம் நடக்கின்ற நேரங்கள் தவிர்ந்த நேரங்களில் அந்த கதைக்குரிய ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்கிறதாக நாங்கள் தீர்மானித்திருக்கோம்.